ராதே கிருஷ்ணா. கேரளாவில் பெரிய வெள்ளம், நிறைய சேதங்கள். இதில் நாம் எல்லாரும் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்மால் முடிந்த உதவிகளை கேரளாவுக்கு நாம் செய்யணும். யார் யார் எந்தெந்த விதத்தில் உதவி பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில், உங்களால் பணம் அனுப்ப முடியுமா, நிறைய பேர் அழகாக பணத்தினால் உதவி செய்கிறார்கள், நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணலாம். பல இடங்களில் பிஸ்கெட்ஸ், அப்புறமா சானிட்டரி நாப்கின்ஸ், ட்ரெஸ்ஸஸ், செப்பல்ஸ், அப்புறமா மெடிசன்ஸ், இதெல்லாம் கொடுக்குறார். நீங்கள் அதையும் கொடுக்கலாம், சரியா? கூடுமான வரைக்கும் புதுசாக வாங்கி கொடுங்க ட்ரெஸ். இதெல்லாம் உங்களால் புதுசாக வாங்கி தர முடியாதா, ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்க. யார் எடுத்துட்டு போகிறாலும் அவகிட்ட கொடுங்க. உங்களுக்கு அதுவும் கஷ்டமாக கஷ்டம் இல்லை, ஒரு ஆள் கஷ்டம்னு தோணித்தனா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியிலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து கொடுக்கலாம், கொஞ்சம் பருப்பு எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எத்தனையோ பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம், சரியா? அப்புறமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. முக்கியமாக ஒரு விஷயம் நான் பிரார்த்திச்சுக்கேன், ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த வெள்ளம் ஏன் வந்தது, இதுக்கான ஆராய்ச்சிக்கான நேரம் இது இல்லை. இது நன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், வெள்ளத்துக்கான ஆராய்ச்சி பண்ண வேண்டிய காரணம் இப்போ அவசியம் என்ன இருக்குது, நமக்கு உயிர் போராடின்றிருக்கு. எனக்கு தெரியும், சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை போய் பார்த்தவன் நான். நாங்கள் இருக்கிற இடத்த தவிர சுற்றி வர ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளியில் எவ்வளவு பாதிப்பு இருந்ததுன்னு கண்கொண்டு பார்த்தவர்கள் நாங்கள்லாம். அதனால் தயவு செஞ்சு இப்போ போய் என்ன காரணம் முதல்ல அதை விட்டுடுங்க. டோன்ட் சீ த ரீசன், டோன்ட் ஃபைண்ட் த ரீசன்ஸ், ஜஸ்ட் ஹெல்ப், பி அ ஹியூமன். நம்மெல்லாம் மனுஷர்கள், நம்ம யாரும் தெய்வங்கள் கிடையாது, ரொம்ப சாதாரண மனித பிறவிகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒத்தாசை பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதில் உடனே வந்து மலையாளி, தமிழ்நாடு, தயவுசெய்து அதெல்லாம் பேசாதீங்க. முதல்ல நாம் அத்தனை பேருமே இந்தியர்கள், முதல்ல நாம் அத்தனை பேருமே மனிதர்கள். உலகத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே அடையாளம் மனிதர்கள், அடுத்து இந்தியர்கள், அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாருக்கும் பலவிதமான அடையாளங்கள். பாஷைன்றது நம்ம பேசிக்கிறது அவ்வளோதான், இதுக்கு மேலே பாஷையெல்லாம் இங்கே அவசியமே இல்லை. உதவி பண்ணுறது என்ன பாஷை வேணும், நிறைய பேர் நான் பார்க்குறேன், இந்த மலையாளிகள் இப்படி பண்ணுறா, இந்த தமிழ்நாட்டுக்காரர் அப்படி பண்ணுறா. முதல்ல இந்த ஊடகங்களுடைய விஷயங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் நான் பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டுருக்கேன், உடனே கேரளா சேனல்ஸ்லாம் வந்து முல்லை பெரியாரை பற்றி பேசுங்க. சேனல்ஸ் அவளை பற்றி விட்டுடுங்கோ, அவள் ஒரு இடத்துலையும் உதவி பண்ணுறாலும் நமக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் ரிப்போர்ட்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து 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 காண்பிச்சுட்டுருக்கா, சரியா? ஸோ நமக்கு அவளை பற்றி முக்கியமே இல்லை. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நம்ம போல மனிதர்கள், எத்தனையோ மிருகங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கு. இந்த சமயத்தில் போய் நமக்கு வேறு விஷயங்கள் பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவசியமே இல்லாத ஒரு விஷயம் இது. முதல்ல என்னென்ன உதவி உங்களால் என்ன பண்ண முடியுமோ, ஒருவேளை உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, பொருள்லாம் கொடுக்க முடியாதா, எங்கேயாவது நிறைய இடங்களில் இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறா பாருங்க, அங்கே போய் 4 டப்பா பேக் பண்ணுங்க, அங்கே போய் ஏதாவது குப்பையை அள்ளி ஓரத்தில் போடுங்க, என்ன முடியுமோ பண்ணுங்க. ஒவ்வொரு ஜீவனுமே தெய்வத்தினுடைய குழந்தைகள், அமிர்தசிய புத்திராக, இப்படி தான் நம்ம சனாதன தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் தயவு செஞ்சு திரும்பி திரும்பி அந்த இடத்துல வெள்ளமா, இந்த இடத்துல வீடு விழுந்ததா, அந்த இடத்த காப்பாற்ற முடியலையா, இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஃபார்வர்ட் பண்ணி வாட் இஸ் த யூஸ். இது இன்னொரு பக்கம் கேரளம்னு சொல்லி ஒரு வீடியோ வருது, அது எங்கேயோ ஃபாரினில் நடக்கிறது, அது என்னன்னு யாரும் பார்க்கறது, எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. ஷேர் பண்ணணும்னா யாருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணவாளுடைய ஹெல்ப் கிடச்சுடுதா, அதுக்கு ஹெல்ப் கிடச்சாச்சுன்னு போடுங்க. வேறு எந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் உண்டோ அதை ஷேர் பண்ணுங்க. இங்கே இந்த இடத்துல வா ஹெல்ப் பண்ணுறா, நீங்கள் போய் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. திரும்ப திரும்ப இந்த கோரமான வீடியோஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ண பொருள், யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாம் அத்தனை பேரும் மனிதர்கள், மனிதர்களாக வாழ்வோம். இது எல்லாம் முடிஞ்சு வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு எல்லாரும் செட்டில் ஆன பிறகு அதுக்கப்புறமாக உட்காந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு வேற ஒரு ரீசனும் தேடாதீங்க, ஜஸ்ட் ஹெல்ப், தே நீட் ஹெல்ப். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது, அவன் அந்த கஷ்டம் பண்ணான், இவ இந்த பாபம் பண்ணான், இதனால் வெள்ளம் வந்தது, அதனால் கஷ்டப்படுறான். நம்ம மாத்துல நம்ம வீட்டில் யாருக்கோ உடம்பு முடியல, ஐசியூவில் இருக்கா, தாங்க முடியாத நிலைமையில் இருக்கா, அப்படியே அரவடுக்கு ஏதோ மூச்சு அடைக்கிறது அவளுக்கு. அப்போ உட்காந்து இவ பிராரப்த கர்மா, அது
இவாளுக்கு எதனாலவா என்ன பாவம் பண்ணா அதனால இவாளுக்கு வெள்ளம் வந்தது. இந்த வார்த்தைகளா பேசுறோம்? தூக்கி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் தானே ஓடுறோம். இதுதான் மனிதாபிமானம். ரொம்ப வருத்தப்படுறேன், நீங்க இந்த வீடியோ போடுறேன்னா பல பேருடைய பதிவுகளை பார்த்தா திரும்ப திரும்ப தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத விஷயங்களை ஹைப்பர் பண்ணி விடுறது, உடனே ஒருத்தர் கோச்சிட்டு பேசிக்கிறது, காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்றது. காரணம் தயவு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணாதீங்கோ, தெய்வம் பார்த்துக்கொள்ளும். நாம் மனிதர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்வோம், ஒத்தாசை பண்ணுங்கோ, பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். யாருடைய ஜாதி, யாருடைய மதம் என்னன்னு ஒன்றுமே பார்க்காதீங்க. நம்முடைய தர்மம் மானுடம் ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன், பல இடங்களில் இந்த வெள்ளத்தினுடைய வேகம் என்னன்னு தெரியும். அதனால் ஹெல்ப் பண்ணுங்கோ, மிலிட்ரி மேனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியலையா, இருக்கிற இடத்துல இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணுங்கோ. சரியா? தெய்வமே எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பிரார்த்தனை பண்ணுங்கோ, பாசிட்டிவாக நினைங்கோ, எல்லாரையும் காப்பாற்றுவோம், அத்தனை பேரும் நல்ல வாழ்வை கொடுப்பான் பகவான். நம்மெல்லாம் தோளோடு தோள் நிற்போம். நம்முடைய தேசம் முதல்ல, நாம் பாரதிய வாசிகள், நாம் இந்தியர்கள். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மலையாளி, தமிழன், மற்ற எல்லாம் ஓரம் தள்ளுவோம். ஜஸ்ட் வி ஆர் சிம்பிளி அ ஹியூமன் பீயிங்ஸ். எங்கெல்லாம் முடியுமோ, என்ன விதத்தெல்லாம் முடியுமோ, யார் யாரெல்லாம் எப்படிலாம் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுவோம். இதில் காப்பாற்றுறது இவ்வளவு தூரம் ஈடுபட்டிருக்க நம்முடைய இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ராயல் சல்யூட், இந்தியன் ஆர்மி, நேவி, அப்புறம் அந்த பேரிடர் மீட்பு குழு, அது இல்லாமல் எத்தனையோ வாலண்டியர்ஸ் அவாவா பல இடங்களில் பலவிதமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கிரவுண்ட் லெவலில் இறங்கி நமக்கு என்னெல்லாம் முடியுமோ, எந்தெந்த விதத்தை சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம். ஒரே எய்ம், அத்தனை பேரையும் காப்பாற்றணும், அத்தனை பேரையும் நல்லபடியாக மீட்டு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். நம்முடைய முயற்சிகள் இது ஒன்று தான். இதுக்கு மேலே வேற ஒரு விஷயத்தை பேசினா நீங்கள் யாரும் மனுஷா கிடையாது. சாரி டு சே திஸ். இது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தெய்வ குத்தமாக, இல்லாட்டி தெய்வம் நம்மளை, தெய்வ குத்தமாகவே இருந்தாலும் தெய்வம் கருணாமூர்த்தி, சரியா அப்பா எங்களை காப்பாற்றுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ, அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்கோ. இதற்கான நேரம் இது இல்லை, இது நேரம் இல்லை. அவன் சாப்பாடு எப்போ கிடைக்கும், ராத்திரி இருட்டு பகலில் பாம்பு வருமா, தேள் வருமா, சின்ன குழந்தைகளை வச்சுட்டு சாப்பாடு கிடைக்குமா, பால் கிடைக்குமா, வயசான அப்பா அம்மாவுக்கு மருந்து இல்லை, எத்தனையோ பேர் சுகர் பேஷண்ட், எத்தனை ஸ்திரீகள், சின்ன குழந்தைகள், நம்ம சகோதரிகள் மாதிரி எத்தனையோ சகோதரிகள்லாம் இந்த மாதவிடாய் சமயத்தில் இருப்பா, என்ன நிலைமையில் இருப்பா. ஜஸ்ட் திங்க், ஒரு மனுஷால திங்க் பண்ணுங்கோ, எந்தெந்த விதத்தில் முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கோ, எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, தெய்வத்தை நன்னா பிரார்த்தனை பண்ணுங்கோ. நாம் தேசம் முதல்ல, நம்ம அத்தனை பேரும் இந்த தேசத்தினுடைய குழந்தைகள், இந்த தேசத்துக்காக எல்லாரும் ஒன்று நிற்கணும். ஒன்று நிற்கிறதுக்காக மட்டும்தான் நாம் அத்தனை பேரும் இருக்கோம். அதனால் நிச்சயமாக நம்ம உதவிதான் பண்ணணும், எல்லா விதத்துலேயும் பண்ணுங்கோ. நிச்சயமாக கேரளம் மீண்டு வரும், கேரளத்துக்கு அந்த பலம் உண்டு. கேரளா, நாங்கள் உங்களோட இருக்கோம், நிச்சயமாக ஜெயிச்சு வருவோம், ஜெயிச்சு காட்டுவோம், எல்லா பிரச்சனையும் மாறும், கேரளம் இன்னும் புதுசாக, இன்னும் அற்புதமாக, இன்னும் ஜோராக வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அதே நம்பிக்கையை எல்லாருக்கும் நம்பிக்கையை பரப்புங்கோ, பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பரப்புங்கோ, பாசிட்டிவ் விஷயங்களை பரப்புங்கோ. ஜெயிச்சு காட்டுவோம், தோளோட தோள் நிற்போம், ஜெயிச்சு காட்டுவோம். ராதே கிருஷ்ணா.